हेलो फ्रेंड्स वेलकम बैक टू फॉर ट्रेंड्स इनके वो शाइडिस अपरा वंदे वो ईवनिंग स्नैक अपरमा कडल पासी डिफरेंट मेथड ले एप्टी पन्ने इंगड़ा दो उंगड़ो शेयर पनीरका वांगा वीडियो कुल पोला फर्स्ट पनीर ग्रेवी से दिला रेंड पेरिये नाट तकाली वच्चिरका अदु कुडवे और 20 சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துர்க்கேன் இது வந்து 4 ல இருந்து 5 பேர் சாப்பிரிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்து நல்ல பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நான் ஸ்டிக் கடாய் எடுத்துக்கிட்டேன் நல்ல சூடு வந்துருச்சு 3 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துக்கலாம் आयिल नल्ला सूड़ वंददो जिंजर गार्लिक पेस्ट और टीस्पून सेत्तुकला ओन्ले इंदे रेंडे टीस्पून कूड सेत्तुकला और फुल पैकेट पनीर ग्रेवी पन्न पोरों सो रेंडे टीस्पून जिंजर गार्लिक पेस्ट सेत्तुट्टु और पेरिय वेंगायम वंदे नीलवाक्कल कट पण्णि सेत्तुट्टु कोंजम साल्ट सेत्तु नल्लावे वदक्किकला கொஞ்சம் மாத்தி கறிவேப்பிலைகளை காம்புகளோடு சேர்த்துக்கிட்டேன் இதிலேயே ஒரு பாதி தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு தக்காளி அரைச்சிருக்கோம் இதுல வந்து ஒரு தக்காளி கூட வேண்டாம் ஒரு பாதி எடுத்து இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கணும் இது நல்லா வதங்கட்டும் இப்போ பன்னீர் எடுத்து என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கியதும் வெங்காயம் தக்காளி அடிச்சு வச்சிருக்கோம்லயே அந்த பேஸ்ட் வந்து இதல சேர்த்துட்டு இந்த பச்சை வாசம் போற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சி அப்படியே கவர் போட்டு வச்சிரலாம் காரத்துக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு இது நல்லா வதங்கட்டும் இதல சிக்கன் 65 மசாலா ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் அப்புறமா இது கூடவே 2 டீஸ்பூன் धनिया பவுடர் 1 டீஸ்பூன் ஃபெனல் பவுடர் 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் இவ்வளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ரெண்டுல இருந்து 3 கப் தண்ணி வரைக்கும் சேர்த்துக்கலாம் இந்த மசாலால உள்ள ஸ்மெல்லாம் போற அளவுக்கு இத நல்லா கொதிக்க விட்டுறலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக விட்டுக்கணும் இந்த வெங்காயம் நம்ம ஆல்ரெடி வதக்கி இருந்த வெங்காயம் கூட இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வேகணும் சோ தேவையான அளவு salt சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம் இந்த ஸ்டேஜ்ல உப்பு பார்த்து சேர்த்துக்கணும் ஆல்ரெடி வெங்காயத்து கூட கொஞ்சமா salt சேர்த்திருக்கோம் ஒரு கைப்பிடி தனியா புதினா லீஃப் சேர்த்துக்கிட்டேன் நான் பன்னீர் போடுறதுக்கு முன்னாடியே இந்த தனியா புதினா லீஃப் சேர்த்துக்கிட்டேன் அந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்கட்டும் அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் பீசஸ் இதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு 10 ல இருந்து 12 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு அப்படியே கொதிக்க விட்டுடணும் எண்ணெய் எல்லாம் படந்து வந்துடும் அப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் Thank you.
நல்லா ஒரு फ्लेவருக்காக கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறமா 2 டீஸ்பூன் pepper இந்த ஸ்டேஜில தான் pepper சேர்த்துக்கறோம் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் பன்னீர் வந்து ஒரு 10 मिनिट्स குக்க ஆயிடுச்சு இந்த கரம் மசாலாவும் pepper சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ फ्लेம்ல வச்சிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிரலாம் டேஸ்டான பன்னீர் கிரேவி தயார் ஆயிடும் फ्रेंड्स கொஞ்சம் மட்டு ட்ரை மேத்தி லீஃப் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் தேவேனா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிரலாம் கவர் போட்டு வச்சிரலாம் அப்படியே செட் ஆயிடும் फ्रेंड्स இப்போ இரண்டாவது ஸ்வீட் ரெசிபி பாப்போம் அகரகர் வந்து ஒரு அளவு எடுத்துக்கலாம் ஒரு 10 கிராம் அகரகர் எடுத்துட்டு 4 கப் தண்ணியில வேக வச்சிரலாம் இது கூட फ्लेவருக்காக சினமோன் சேர்த்துக்கிட்டேன் சீனி கர்வா சினமோன் சேர்த்துட்டு இது ஒரு 15 நிமிஸ்ஸ வேகட்டும் இப்படி ஒரு ஸ்டிக் வச்சிட்டு மூடிய வச்சிட்டானே அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கும் இப்போ கொஞ்சம் மட்டு salt சேர்த்துக்கலாம் நான் ஒரு 2 3 பீஸ் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன் இந்த gapல அந்த பாதாம் வந்து ஒரு 30 பீசஸ் வந்து சூடு வெண்ணில போட்டு எடுத்துட்டு ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திரலாம் கடல் பாசி வெந்துடுச்சு இதல ஒரு பாதி டின் மில்க் மைட் சேர்க்க போறேன் இது வந்து 1/2 கப் மில்க் மைட் இருக்கும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த மில்க் மைட் சேர்க்கிறதுனால ரொம்ப ஒரு டேஸ்டா இருக்கும் நம்ம 1/2 லிட்டர் பால் கெட்டியான பால் கூட இதல சேர்க்கணும் சோ 1/2 டின் மில்க் மைட் போதும் இந்த மாதிரி கிடைக்கும் இந்த கர்வாப்பட்டை அப்புறம் கடல் பாசி இந்த மில்க் மைட் சேர்க்கும்போது பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்க இது ரொம்பவும் டேஸ்டாவே இருக்கும் அரைச்சு வச்சிருக்க பாதாம் பேஸ்ட் வந்து இதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் நல்லா mix பண்ணியாச்சு இப்போ 1/2 லிட்டர் பால் அதாவது 2 பெரிய கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் நல்லா வத்த காய்ச்சிட்டு இதல சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு sugar சேர்த்துக்கணும் milk maid ல உள்ள sugar இருக்கு சோ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் white sugar உம் 2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு brown sugar சேர்த்துக்கிட்டேன் நல்லா mix பண்ணி கொடுத்துட்டு போதாதனா திருப்பி நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு தட்டல இந்த கடல் பாசியை mix பண்ணதை எவ்வளவு வேணுமோ தேவைக்கு எடுத்துக்கலாம் இதல फ्लेவருக்காக ரெண்டு கலர் சேர்த்துக்கலாம் ஒண்ணல வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன் இன்னொண்ணல வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு டிப்ஸ் இருக்கு फ्रेंड्स இந்த கடல் பாசியை வந்துட்டு நம்ம இப்படி பண்ணி முடிச்சதும் கொஞ்சம் அது வந்து ஒரு 10 நிமிஷம் உறைஞ்சதும் அதுக்கு மேல சீனி வந்துட்டு பாகு மாதிரி காச்சி சேர்த்துக்க போறோம் இப்படி சேதி எடுத்தது ரொம்ப டேஸ்டாவே இருந்துச்சு இளநீ புட்டிங் சேது சாப்பிட்டது மாதிரி இருந்துச்சு சுகர் சிரப் வந்துட்டு 4 டேபிள்ஸ்பூன் brown sugar-க்கு வந்து 1/2 கப் தண்ணீர் சேர்த்து இது மாதிரி சேதி எடுத்துக்கிட்டேன் இதை இப்போ கடல் பாசில ஸ்ப்ரெட் பண்ணி ஊத்திக்கலாம் இப்படி mix பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டா இது வந்து கூலா ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டாலுமே வெளிய வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்பவும் டேஸ்டாவே இருக்கும் நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க
இப்ப ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த ஆனியன் வடாவும் பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக சாப்பிட்டோம் ஆனியன் வடாக்கு வந்து ஒரு அஞ்சு ஆனியன் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு கை இப்படி கறி லீஃப் கொஞ்சம் சால்ட் அப்புறம் வந்து சில்லி பவுடர் ஃப்ளேவருக்காக முழு சோம்பு ஃபெனல் சீட்ஸ் ஒரு டீஸ்பூன் தேவைக்கு சால்ட் சேர்த்து அரை கப் அரிசி மாவு அரை கப் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆயில் சூடானதும் இப்படி போட்டு எடுத்துக்கலாம் இது ரொம்ப எம்மியாகவே இருந்துச்சு இந்த வடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதனுடைய ஃபுல் ரெசிபி வேணும்னா அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது தேங்காய் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் ரொம்ப டேஸ்டியான எம்மியான இந்த ரெசிபிஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பதிவுகளை மறக்காம எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பை பை தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ சோ மச் பை பை ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க் யூ சோ மச் பை பை